Hello friends, welcome back to Vani's Kitchen. இன்னைக்கு நம்ம பிரெட்ல ரெண்டு விதமான ஸ்வீட் பண்ண போறோம். ஒன்னு வந்து பிரெட் லாலிபாப், இன்னொன்னு வந்து பிரெட் சாக்கோ பால்ஸ். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கால்வாசி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு மேல ஒரு பாத்திரம் வச்சிடலாம். இந்த பாத்திரம் வந்து கீழே உள்ள தண்ணியை தொடாம இருக்கணும். இப்போ இதில் சாக்லேட் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன சாக்லேட் அவைலபிளா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம இது ஒரு கப்பில் மாத்திடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் லாலிபாப் எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 4 பிரெட் சேர்த்து நல்லா ஃபைனாக பிடிச்சிக்கோங்க. இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் சேர்க்க போகிறோம். 1/2 கப் தண்ணியில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிரும். இது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 4 ட்ராப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்தோன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சின்ன பவுல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் பண்ணிடலாம். நான் வந்து லாலிபாப்போட ஸ்டிக் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, பால் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கை சாக்லேட்டில் லைட்டாக டிப் பண்ணி ஒவ்வொரு பவுல்லையும் வச்சுருங்க. இப்போ இது செட் ஆகிறதுக்காக 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இதை சாக்லேட்டில் டிப் பண்ணிடலாம். சாக்லேட் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. அதிகமாக இருக்கிற சாக்லேட் எல்லாம் கீழே வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 நிமிஷம் கையிலேயே பிடிச்சிக்கோங்க. இது கூலிங்காக இருக்கிறதுனால சீக்கிரமாக சாக்லேட் செட் ஆயிரும். இப்போ லாலிபாப் ஸ்டிக் இல்லாதவங்க இந்த பவுலை சாக்லேட்டில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா செட் ஆகிறதுக்காக 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் ரெசிபி பிரெட் சாக்கோ பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்காக 4 பிரெட் பொடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் சாக்லேட் சிரப் சேர்க்க போகிறோம். 3 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சாக்லேட் சிரப் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணோம்ல அந்த சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சின்ன சின்ன பவுலாக பண்ணிடலாம். இது செட் ஆகிறதுக்காக 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த பவுல் ஒவ்வொன்றா சாக்லேட்டில் கோட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லைட்டாக டெக்கரேஷனுக்காக மேலே பிரெட் பொடிச்ச பொடி இருக்குல்ல, அது வச்சிடலாம். இதையும் 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், கீழே வச்சா போதும். இப்போ பாருங்கள், நம்ம பிரெட் லாலிபாப்பும் பிரெட் சாக்கோ பால்ஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.